ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நான் ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன், போன வீடியோலேயே நான் சொல்லியிருந்தேன் என்னென்னா, ஏகே அவரோட ஃபோட்டோவை டிராயிங் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி வந்து இந்த ஃபோட்டோவை தான் டிராயிங் பண்ண போகிறேன், ஓகேங்களா? ஸோ இது வந்து கலரில் டிராயிங் பண்ண போகிறேன். இந்த வீடியோவை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. காய்ஸ், ரொம்ப ஸ்லோவாக நீங்கள் டிராயிங் பண்ணுங்கள் ப்ரோ அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. காய்ஸ், ரொம்ப ஸ்லோவாக டிராயிங் பண்ணோன்னா கிட்டத்தட்ட 2 மணி நேரம் வீடியோ எடுக்கணும். 2 மணி நேரம் வீடியோனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 GB கிட்டையாவது நம்ம வந்து வீடியோ இது பண்ணணும். அத்தனை ஜிபி நம்ம இது பண்ணி நம்ம ஸ்லோவாக வீடியோ போட்டோம்னா அது மக்கள் யாரும் பார்க்க மாட்டாங்க. ஸோ அதனால தான் நான் வந்து ஸ்பீட் மோஷனில் டிராயிங் பண்ணுறேன். புரிஞ்சுக்கோங்க காய்ஸ், என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். அப்படியும் உங்களுக்கு புரியலன்னா வேறு ஒரு வீடியோ இதுக்காக தனியாக எப்படி நம்ம ஸ்கெட்ச் கலர்ஸ் எல்லாம் எப்படி சூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி சில சில டிப்ஸ்லாம் நான் உங்ககிட்ட தனியாக ஒரு வீடியோவில் கூட நான் சொல்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், அந்த மாதிரி வீடியோ வேணும்னா நான் வந்து அது வந்து நான் க்ரியேட் பண்ணுறேன். கைஸ், அப்புறம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க, அப்போ தான் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனலாக இருக்கும். ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், ஃபேபர் கஸ்டல் பென்சிலை வச்சு நான் யூஸ் பண்ணி டிராயிங் பண்ணுறது வந்து எதுக்குன்னா, அது வந்து பென்சில் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் நான் யூஸ் பண்ணுறேன். இன்றைக்கி வந்து நம்ம ஏகே அவரோட ஃபோட்டோவை தான் டிராயிங் பண்ண போகிறப்போ, இந்த மாதிரி அவுட்லைன் போடுறதுக்கு நான் ஏஆர் ட்ரா அப்படின்ற ஆப் தான் யூஸ் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் கிரிட் மெத்தடு யூஸ் பண்ணி கூட டிராயிங் பண்ண தெரியும் எனக்கு. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் கன்ஃபார்மாக அதுக்கான ஒரு வீடியோ கன்ஃபார்மாக நான் போடுறேன். கைஸ், பிளாக் அண்ட் ஒயிட் டிராயிங்காக இருந்தாலும் சரி, இல்லைன்னா கலர் டிராயிங்காக இருந்தாலும் சரி, 3 மெத்தடு தான் கைஸ் ஷேடிங்கில். என்னென்னா லைட், மீடியம், டார்க் அப்படின்ற மெத்தட் யூஸ் பண்ணி தான் டிராயிங் பண்ணணும். ஓகே ஓகே, அவரோட ஃபோட்டோவில் என்னென்ன கலர்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே தனியாக எடுத்து வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா அந்த கலர்ஸ் எல்லாத்தையும் ஒன்று ஒன்று அப்ளை பண்ண ஆரம்பிக்கணும். கைஸ், எப்போவுமே டிராயிங் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து சரியாக வரல அப்படின்னா ப்ராக்டிஸ் பண்ணுறத விட்டுறக்கூடாது. நம்ம தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தால் தான் இந்த மாதிரி டிராயிங்ஸ்லாம் பண்ண முடியும். எனக்கு கிட்டத்தட்ட 2 இயர்ஸ் ஆச்சு இந்த மாதிரி டிராயிங்ஸ் பண்ணுறதுக்கு. ஓகே கைஸ், இந்த டிராயிங்கை ஃபினிஷ் பண்ணிவிட்டேன். இந்த டிராயிங் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். கைஸ், இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, இந்த வீடியோ வந்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த டிராயிங் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. அப்புறமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கு வந்து என்ன டிராயிங் பண்ண போகிறேன்னா இந்த டிராயிங் தான் பண்ண போகிறேன், ஓகேங்களா? கமல்ஹாசன் அவரோட ஃபோட்டோ தான் டிராயிங் பண்ண போகிறேன். ஏன்னா அவரோட யூடியூப் சேனல் கம்யூனிட்டி போஸ்ட்டில் நான் ஓட் போல் வச்சுருந்தேன், அவர் தான் 3வது பிளேஸ் வந்திருக்காரு. ஸோ அதனால தான் அவரோட ஃபோட்டோவை டிராயிங் பண்ண போகிறேன். ஓகே கைஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். பாய் பாய், சி யூ, டாட்டா.